96 டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர். ஸோ இந்த ட்ரைலர் பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே கூடாது, பிகாஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் எல்லாருமே ரொம்பவே பிரமிப்படைய வச்சிருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னா பாரஞ்சித் அப்படின்ற ஒரு மனிதர் மட்டுமே. பாரஞ்சித் மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுத்திருந்தாலும் பல விஷயம், ஐ மீன் அவரோட படத்தில் நிறைய அரசியல் பேசியிருந்தாலும் பல படங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுமையை கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம சொல்லணும். அந்த வகையில் இப்போ அவர் டச் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்களால். ஓகே, இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்துக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கா, விஷன் இருக்கா, இது அவரால் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாருன்னு நம்ம சொன்னோம். பிகாஸ் அவரோட நீலம் ப்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ட்ரைலர் பற்றி நம்ம பேசுறதுக்கு நிறையா இருந்தாலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சியான் விக்ரம் பற்றி நம்ம பேசி ஆகணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட படங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெரியதளவில் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குலாம் வந்து வசூல் கலெக்ட் பண்ணல. ஆனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்புகள் அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது விக்ரம் ஒரு ஐ படத்துக்கு அப்புறம் ஒரு உடல் ரீதியாக ஒரு ஃபிசிக்காக தன்னைத்தானே வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்காக எஃபோர்ட் எடுத்து ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்களான் படம் இருக்குது. நீங்கள் அந்த ட்ரைலரில் பார்க்குற அவரோட அந்த ஒரு மேனலிசமாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ படத்தை, ஏன்னா சங்கரோட பிரம்மாண்டம் அவரோட ஒரு விஷனை எப்படி வந்து ஐ படத்தில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு இந்த தங்களான் படத்தில் விக்ரம் அவர்கள் எஃபோர்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தங்கம் சுரங்கத்தை பற்றியான ஒரு கதை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கேஜிஎஃப்ல நம்ம படம் பார்த்துருப்போம். ஸோ அதோட ஒரு பேசிக் ஸ்டோரி அண்ட் ஓவரால் ஸோ கிபி அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைனுக்கு போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பழங்காலத்தில் ஒரு கதையை ரொம்பவே அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்ட போகிறாருன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக அந்த ட்ரைலர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் ட்ரைலரில் நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்தது, அந்த சிஜி விஎஃப்எக்ஸ். ஸோ ஒரு அந்த காலத்தில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசையாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைக் விஷுவலாக இருக்கட்டும், இல்லை அந்த கதைக்களமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து திணிக்க பார்க்குது. ஐ மீன் திணிக்க பார்க்குது மீன் என்ன, தெரிவிக்க நினைக்குது. ஸோ அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவியோட இசை. ஜீவியை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசையில் எப்போ நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன். ஸோ அந்த ஒரு படத்தோட இசையை இன்னும் அவரால் பீட் பண்ண முடியல, பிகாஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இசை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னமும் வந்து நம்ம கேட்கும் போது நமக்குள்ளே ஒரு கூஸ்பம்ப் ஏற்படும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி இந்த படத்தில் ஒரு தனி ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நடிகனாக வந்தது, நடிகனாக இப்போ பயணிச்சுட்டு இருந்தாலும் ஒரு இசையமைப்பாளராக அகைன் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களான இருக்கும். ஆனால் ஒரு ட்ரைலர் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர அளவுக்கு எடுத்ததுக்கான ஸோ கண்டிப்பாக வந்து டேரக்டர் பாரஞ்சித் அவர்களையும் பாராட்டணும். அண்ட் அதில் நடித்த விக்ரம் அவர்கள் கேஸ்ட் பண்ண நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம பாராட்டணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அவரை நம்ம பாராட்டி ஆகணும். அந்தளவுக்கு வந்து நம்மளால் வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைலர் கேட்ட பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும். சியான் விக்ரமுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான ஒரு படமாக வந்து தங்களான இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தில். அண்ட் இன்க்ளூடிங் டைரக்ஷனுக்கு அண்ட் பா ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு அவங்களோட முழு முயற்சியும் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு அண்ட் 96 டிவி சார்பாக வந்துக்கிற வாழ்த்துக்கள். தங்களான் படத்தோட ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டிருக்கு, அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு 96 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.